ஹாய், வெல்கம் டு ஓப்பன் சிசிஎம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கின் டோனையே பிரைட்டாக ஒயிட்டாக ஷைனிங் ஆக்கிற ஒரு சோப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து க்ரீம் இல்லை நேச்சுரல் ரெமடி எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து நம்ம டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நம்ம சோப்லேயே இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளோட சோப்பை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின் டோனை நம்மளால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். பாருங்கள் எந்தளவுக்கு இப்போ என்னோடய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. பட் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பிளாக்காக இருந்தேன். வந்து என்னோடய ஸ்கின் டோன் எப்படி ஒயிட் ஆக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த சோப்பு வந்து வெளியே போகிறோம், அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. இதில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் ஒன் வந்து சல்ஃபர் தடவாத தேங்காயை எடுத்து வெயிலில் காய வச்சு அதிலிருந்து நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுக்கணும். இதுதான் நம்பர் ஒன். இப்போ இருக்கிற எல்லா தேங்காயிலையுமே சல்ஃபர் தடவி காய வச்சிடறாங்க. சல்ஃபர் தடவுறது மூலமாக அந்த தேங்காய் வந்து 5-6 நாள் காய வேண்டிய தேங்காய் ஒரே நாளையே வெயிலில் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்து எண்ணெய் எடுத்துருவாங்க. ஸோ அந்த சல்ஃபரே வந்து ஒரு கெமிக்கல் தான். ஸோ நம்ம அது தடவி காய வச்சு அதை நம்ம எண்ணெய் எடுக்கிறதே ஒரு கெமிக்கல் தான். ஃபஸ்ட்டு ப்ராசஸே கெமிக்கல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சல்ஃபர் தடவாத தேங்காவை வெயிலில் காய வச்சு அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் அவங்ககிட்டே போய் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. ஒன் வந்து சல்ஃபர் தடவாத தேங்காவை எடுத்து வெயிலில் காய வச்சு அதிலிருந்து நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுக்கணும். இதுதான் நம்பர் ஒன். நம்பர் டூ, செக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க, சில்வரில் எடுக்கிறாங்க, மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு இருக்குது. அதில் வந்து மரச்செக்கு தாங்க நல்லது. மரச்செக்கில் இருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயை தான் நாங்கள் வாங்குவோம். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சில்வரை விட. ஸோ நம்பர் த்ரீ, ஸ்டெப் த்ரீ வந்து காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா நீங்கள் எல்லா கெமிக்கல் கடையில் போய் கேட்டாலும் கிடைக்கும். பட் இப்போ நாங்கள் வந்து நிறைய காஸ்டிக் சோடா வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு 100 டைம்ஸாவது நாங்கள் சோப்பு ரெடி பண்ணியிருப்போம் இப்போக்குள்ளேயே நாங்கள். ஸோ அதில் வந்து எந்த கடை பெஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து நாங்கள் அந்த கடையிலேருந்தான் வாங்குகிறோம். அந்த கடையிலேருந்து நம்ம வாங்கும் போது நம்ம ஸ்கின் டோனுக்கு அந்த காஸ்டிக் சோடா சூப்பராக இருக்குது. ஸோ அது எது பெஸ்ட்டான காஸ்டிக் சோடா இப்போ நான் அந்த கடை பேர் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நீங்களே விசாரித்து பாருங்கள் எது பெஸ்ட்டான காஸ்டிக் சோடா உங்கள் ஊரில் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் ஃபோர், இதை வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம். அந்த வாட்டர் வந்து நீங்கள் நல்ல தண்ணியாக இருக்கணும். மினரல் வாட்டர், உப்பு தண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. குட் வாட்டராக இருக்கணும். ஸோ தாமிரபரணி ஆற்று தண்ணி இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சோப் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி வாட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா இப்போ நம்ம சோப் மேக்கிங் ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைவ் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் எண்ணெய், நம்ம செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் ஸ்டாக்கே வைக்க மாட்டோம். என்றைக்கு நாங்கள் செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றோமோ அன்றைக்கே நாங்கள் சூப் பண்ணிடுவோம். அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 கப்பு தேங்காய் எண்ணெய்க்கு 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2.5 கப்பு தண்ணி நீங்கள் ஊற்றணுங்க. ஸோ எந்த கப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். 6 டம்ளர் தேங்காய் எண்ணெய், இந்த கப்பில் நீங்கள் 6 டம்ளர் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா இதே கப்பில் நீங்கள் 2.5 கப் வாட்டர் எடுக்கணும். இதே கப்பில் 1 கப் நீங்கள் காஸ்டிக் சோடா எடுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை ஒரு சின்னதாக எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 6 கப் தேங்காய் எண்ணெய் எடுக்கணும், 2.5 கப் வாட்டர் எடுக்கணும், 1 கப் காஸ்டிக் சோடா நீங்கள் எடுக்கணும். ஸோ இதை மூணையுமே நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு தான் லாஸ்ட் வரைக்கும் அளவே. அதுதான் காஸ்டிக் சோடாவை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அதை கரைச்சிடணும். 1/2 ஹவர் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா கரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா டைல்யூட் ஆயிரும். நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை மோல்டில் ஊற்றி காய வச்சுருங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஆர்டர் வந்து எங்களுக்கு நிறைய கேட்டிருந்தாங்க. 108 சோப் வரைக்கும் உங்கள் கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட மோல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தோம், பேப்பர் கப்பில் ஊற்றி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ பேப்பர் கப்பில் ஊற்றி கொடுக்குறோம் பெஸ்ட்டு தான். நீங்கள் மோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா மோல்டுலேயே நீங்கள் பண்ணிடலாம். இதில் வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறீங்களா, இது கெமிக்கல் தானே அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. காஸ்டிக் சோடாங்கிறது ஒரு நல்ல கெமிக்கல். இப்போது பாலுங்கிறது நல்லது, அதை நம்ம வாங்கி காய்ச்சிரும். காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து 6-8 மணி நேரம் வரைக்கும் அந்த பால் நல்லாயிருக்கும். ஆனால் சூடாகவே வாங்க இருக்குது, சூடாலாம் இருக்காது. 1/2 ஹவரில் அந்த பால் வந்து ஆறிடும். பட் பால் நல்லா இருக்கிறது 6-8 மணி நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கு. இதே இது பச்சை பாலாக வச்சுருந்தா அந்த பால் நல்லாயிருக்குமா? காய்ச்சினதுனால தான் அந்த பால்லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் அந்த காஸ்டிக் சோடாவும். இந்த தேங்காய் எண்ணெயவும் இந்த தண்ணியவும் ரெண்டையுமே ஒன்று சேர்க்கறதுக்காக, ஒரு கட்டியான பதத்தில் ஆக்கிறதுக்காக தான் நம்ம அந்த காஸ்டிக் சோடாவை நம்ம சேர்க்குறோம். ஸோ அந்த காஸ்டிக் சோடாவை எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு பாருங்கள். வெயிலில் இல்லை வீட்டிலையே ஏதாச்சும் ஒரு ப்ளேஸில் எடுத்து வச்சு பாருங்கள். கொஞ்சம் நாட்களில், 1-2 நாள்லேயே அது வந்து எவாப்ரேட் ஆகி அந்த காஸ்டிக் சோடா எந்த இடத்துல போட்டுங்கிற இடமே தெரியாமல் அது வந்து கரைஞ்சி மாயமாக மறைஞ்சு போயிடும். காஸ்டிக் சோடாவோட ஃபேஸ் இது தான். ஸோ இது வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் காஸ்டிக் சோடா ஒரு கெமிக்கல் தானே, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிலாம் பயப்படாதீங்க. அது எவாப்ரேட் ஆகி போயிடும். ப்ளஸ் இந்த சோப் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 25 டேஸில் காஸ்டிக் சோடாவோட பவர், காஸ்டிக் சோடாவே முதல்ல எவாப்ரேட் ஆகி போயிடும். பட் நாங்கள் வந்து அதை 30 டேஸ்,
ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டெலிவரிக்கே கொடுத்துட்ருக்கோம். ஏதோ வாங்குங்க அப்படிங்கிறத விட நீங்களே இதை செஞ்சு பாருங்கள், ஒருவேளை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம், ஸோ இதுக்காக நாங்கள் சோப்புக்காக நாங்கள் மெனக்கட்டு உட்காந்து அதுக்காக நாங்கள் ஒரு மணி நேரம் அதை காய வச்சு முண்டலேருந்து எடுத்து அதை தனியாக எங்களால் பார்க்க முடியல, ஸோ நீங்களே எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா மந்த்லி எங்களுக்கு ஒரு 200-300 வரைக்கும் செலவு, அவ்வளோதான். சோப்பு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட 10, 50, 100 அந்த மாதிரி நிறைய நிறையவே ஆர்டர் கொடுப்பாங்க. மெயினான விஷயம் இது வந்து பியூர் நேச்சுரல் கோகனட் ஆயில் சோப், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நோ கெமிக்கல், நோ எசென்ஷியல் ஆயில், நோ எஸ்எல்எஸ் எதுவுமே நான் ஊற்றுறதில்லை. ஒருவேளை நான் யாராச்சும் உண்மையாகவே இது கோகனட் ஆயிலில் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு தான் நான் நீங்கள் சோப் செய்ய போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வந்துட்டு சோப் செய்கிறத அவங்க கண்ணு முன்னாடி வச்சு நான் பார்க்க வைப்பேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே கூட செஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் அதை அப்படியே அவங்க கொண்டே போயிடுவாங்க. நானே காய வச்சு 40 days அப்புறம் நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போயிடுவாங்க. அதில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து எசென்ஷியல் ஆயிலாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த எசென்ஷியல் ஆயிலுங்கிறது என்னது, அது ஒரு கெமிக்கல் தாங்க. ஸோ நான் வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நோ ஃப்ளேவர்ஸ், இதில் ஸ்மெல் வர்றதுக்காக எந்த ஃப்ளேவர்ஸுமே நான் ஆட் பண்ணலை. முதல்ல ஸ்மெல் எதுக்கு அப்படின்னு நான் கேட்பேங்க. ஸ்மெல் எதுக்காக சொல்லுங்கள். எல்லாத்துலேயுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் தேவைப்படுதா? இல்லை, நமக்கு வந்து சோப்பில் வந்து ஸ்மெல் தேவையில்லைந்தாங்க நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு பியூரான சோப் கிடச்சா போதும். பியூரான சோப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நோ ஃப்ராக்ரன்ஸ், எதுவுமே ஃப்ராக்ரன்ஸே இல்லாத எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத சோப்பாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. சப்போஸ் சில பேர் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் அவங்களுக்காக இது வரைக்கும் எசென்ஷியல் ஆயில் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது, இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே என்கிட்ட கேட்டது கிடையாது. ஒருவேளை இனிமே யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் கால் பண்ணி ஆர்டர் கொடுக்குறீங்க, இல்லை எனக்கு வந்து ஃப்ளேவர் வேணும், எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணி ஸ்மெல்லோடு எனக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமரைஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா, நான் எசென்ஷியல் ஆயில் வேணால் வாங்கி நான் இது பண்ணி கொடுப்பேன். பட் என்னோடய சிக்னேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூரான பியூர் நேச்சுரல் கோகனட் ஆயில் சோப் மட்டும்தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எசென்ஷியல் ஆயில் எந்த ஒரு இதுலையுமே ஆட் பண்ண கிடையாது, ஃப்ளேவர்ஸ் கிடையாது, எஸ்எல்எஸ் கிடையாது, எதுவுமே இதில் கிடையாது. லாஸ்ட்டு ஒன்று சொல்லணும், காஸ்டிக் சோடாவும் நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணி அதை கரைய வைக்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ் இல்லை சின்ன குழந்தைங்க யாருமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து கண் எரியும், சில பேருக்கு வந்து மயக்கமே வந்துடும். இப்போ நான் வந்து பேபி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஒரு தடவைலாம் எனக்கு 500 சோப் வரைக்குமே ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது நான் காலையில் வெள்ளனேன், ஒரு 3:00 எந்திரிச்சு நான் கூடவா தண்ணியில் கலந்து நல்லா ஒரு ரூமில் போய் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஜன்னலில் நல்லா ஓப்பனாக விட்டுறணும். ஒரு 1 hour ஆனதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா டைல்யூட் ஆகி முடிச்சிடும். நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு 1/2 hour நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே வந்து மிஷின் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் வந்து இப்போ வரைக்கும் மிஷின் யூஸ் பண்ணலைங்க, இப்போ வரைக்கும் நான் ஹேண்ட்மேடாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஹேண்ட்மேடாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹேண்ட்மேடாக தாங்க கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ காஸ்டிக் சோடா நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து ஒரு கெமிக்கல் தான், ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் கிடையாது. சோப் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் நாளையிலேயே அது எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும். பாலை எப்படி நம்ம காய்ச்சி அதை பதப்படுத்துறதுக்காக நம்ம காய்ச்சி எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி சோப்பை பதப்படுத்துறதுக்காக நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறோம். பால் காய்ச்சின சூடு கொஞ்ச நேரத்தில் போயிடும், அதே மாதிரி காஸ்டிக் சோடாவும் கொஞ்சம் நாட்களில் அதோடய பவர் காஸ்டிக் சோடாவே முதல்ல எவாப்ரேட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த 40 days அப்புறம் நமக்கு இருக்கிறது ஒன்லி கோகனட் ஆயில் மட்டும்தான். அதை நீங்கள் போட்டு குளிக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டனாக ஷைனிங் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. என்கிட்ட இப்போ யாராச்சும் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சோப் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுற டேட் வந்து 40 days அப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து கொரியரே போட்டு விடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான சோப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கிற சோப் நான் கொடுக்கணும்னு நினைக்கல. இது எங்களோட சிக்னேச்சராகவே எப்போயுமே இருக்கும். இது வந்து பியூர் கோகனட் ஆயில் சோப். இதில் வந்து வெரைட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். முல்தானி மெட்டி சோப், சார்கோல் சோப் எல்லாமே நம்ம இதிலே கொடுக்க முடியும். அதெல்லாமே அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்போ கலக்கிறது அது எல்லாமே வந்து நீங்கள் அந்த மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்தந்த பவுடரை லிமிட்டாக தாங்க சேர்க்கணும். நீங்கள் எந்த குவான்டிட்டி அளவுக்கு சோப் மேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் குவான்டிட்டி சேர்க்கணும். அதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தான் சேர்க்கணும். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் சோப் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.